இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர் 9:22-33 வரை வாசிப்போம், மற்றும் 10:1-4 வாசிப்போம். பின்பு இது குறித்து நாம் தியானிப்போம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருப பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிடம் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரே நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறதுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறதுக்கான கல்லையும் தவறதுக்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ரோமர் 10:1-4. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மனுஷரால கூடாத காரியங்களை தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு எல்லாவற்றையும் கூடி வர செய்வார். எதிர்மறையான காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை நொறுக்கி அதை தூளாக்கி அது மேல வெற்றி சிறக்க போதுமானதா இருக்கிறது. அதனால நம்ம அதிக அதிகமா தேவனுடைய வார்த்தைய நம்ம வாஞ்சையாய் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற விசுவாசத்தை நம்ம அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்தின் மூலமா நம்ம நடக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றியை பெற்றுக்கொள்வோம், என் நேரமும் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்ம மையமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம், நம்மளோட வாழ்க்கை செழிப்பாகவும் மகிமையாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம ரோமர் 9:22-33 வரையும் ரோமர் 10:1-4 வரை தியானிக்க போகிறோம். தேவன் மனுஷர்களை ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார், தம்மோடு கூட இருக்கவும் தம்முடன் கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ளவும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவும் தான் தேவன் தம்முடைய மகிமையை கொண்டு மனிதர்களை உண்டாக்குனாங்க. ஆனா மனிதர்களோ தேவனை மனுஷரை போல பார்த்து தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். பூமியில சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சு பூமி எங்க சந்ததிகள் நிரம்ப ஆரம்பிச்சு அப்ப தேவனுக்கு மனுஷர்களோடு உறவு கொள்ளையும் அவங்களோடு பேசவும் மனுஷர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ளவும் தேவனுக்கு மிகவும் ஆசையா வாஞ்சையா இருந்துச்சு. அதனால பூமியில ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தனக்காக தெரிந்து கொண்டார். அந்த ஜாதி நம்மளை ஆராதிக்கும், நம்மளை போற்றும், நம்மளை துதிக்கும். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விதமான மகிமையும் அவர்கள்ட்ட நம்ம காண்பிக்க முடியும், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பலத்தையும் அவர்கள்ட்ட நம்ம காண்பிக்க முடியும்னு சொல்லிட்டு தேவன் வந்துட்டு யோசிச்சாரு. அதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கை தெரிந்து கொண்டார், ஈசாக்கு அப்புறம் யாக்கோபை தெரிந்து கொண்டார், யாக்கோ மூலமா உண்டான சந்ததிகள் யாவரையும் தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய மகிமைக்காக தம்முடைய பிரசன்னத்துக்காக தன்னுடைய ஜனங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களா அவரு நினைத்தாரு, போஷித்தாரு, அவர்களை சிநேகித்தாரு. ஆனா அவர்களோ தேவனுக்கு சரியாந்திர விதத்துல கனத்தை கொடுக்காம மகிமையை கொடுக்காம அவரை எந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, துக்கப்படுத்த முடியும் அவர்கள் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி தேவனை ரொம்ப மனம் குலைய செய்தார்கள். தேவன் விரும்பினது ஒரு குறிப்பிட்ட ஜாதியோடு ஒரு குறிப்பிட்ட ஜனத்தோடு
கூட நாம இருந்து அவர்கள் மத்தியில தேவனாய் இருந்து அவர்களோடு கூட நாம இருந்து அவர்கள் மத்தியில நாம நம்மளுடைய மகிமை வெளிப்படுத்துவோம். அவருடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். அந்த ஏதேன் தோட்டத்துல விட்ட உறவுகளை இன்றைக்கு நாம மறுபடியும் புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நினைச்சாங்க. ஆனா ஜனங்களோ தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு வைக்க விரும்பாம இருதயத்துல உண்டான இச்சைகள் படி நடந்து தேவனை கனவீனப்படுத்தினார்கள். தேவன் யார் மீதும் எவர் மேலும் கோபப்படுகிற தேவன் இல்ல. அவர் யாவரையும் சிநேகிக்கிற தேவன், அவர் யாவரையும் நேசிக்கிற தேவன், யாவருக்குமே நன்மையான காரியங்களையும் நல்ல விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் அவர் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் தயவுகளின் தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனம் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்று என்பதற்காக பார்வோனின் இதயத்தை அவர் கடினப்படுத்தி அந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல அவர் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்து தம்முடைய ஜனத்தை அவர் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ தேவனோடு கூட ஒரு விடுதலையா இருக்க விரும்பாம மனுஷர்கள் கீழ்பட்டு மனுஷர்களுடைய ஒரு அடிமைதனத்துல இருக்கவே விரும்பினார்கள். தேவன் அவர்களுக்கு வைத்த வாழ்க்கை வேற, ஆனா அவர்களோ தங்களுக்காக தெரிந்து கொண்ட வாழ்க்கை வேற. தேவன் இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப நேசித்தபடியால் அவர்களுக்காக நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒன்றை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியாமல் அதை அவர்கள் ஏன் செய்ய வேண்டும், தேவனுக்கு செஞ்சு நம்ம தேவனோடு உறவு கொள்வதற்கு அவர் யார் என்கின்ற நிலைமைக்கு அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டுச்சு. ஆனால் அவர்களோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் அந்த நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய சுய நீதிக்காகவும் தங்களுடைய சுய கிரியைகளுக்காகவும் தன்னுடைய சுய பாவங்களுக்காகவும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இதனால் தேவன் அவர்கள் மேலே கோபம் கொண்டு அவர்களை சத்துருக்கள் மத்தியிலையும் அவர்களோட விரோதிகள் மத்தியிலையும் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் ஜனங்களை அவர் நேசித்தபடினால் அவர்களுக்காக அவர் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் அவர் அனுப்பி அவர்களை மறுபடியும் தன்னிடத்தில் திருப்ப முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய முயற்சிக்கு ஜனங்கள் தங்களுடைய காதுகளை அடைத்து கொண்டு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு தேவனை தேடாமல் தேவனால் உண்டாகிற காரியங்கள், தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், தேவனால் உண்டாகிற மகிமையான காரியங்களை அவர்கள் தேடினார்கள். இவை எல்லாவற்றுக்கும் அதிபதியான தேவனை அவர்கள் தேட ஒருபோதும் நினைக்கவே இல்லை. நாளடைவில் தங்களுக்காகவே சில நியாயப்பிரமாணங்களை நியமித்து தங்களுடைய சுய நீதினால் உண்டாகிற காரியங்களை நியமித்து தன்னுடைய பார்வைக்கு என்னென்ன நலமானதை தெரிகிறதோ அவைகளை நியமித்து அதன் மூலமா தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அதனால அவருடைய வாழ்க்கையில் உண்டான காரியங்கள் எல்லாமே சோர்வு, துக்கம், வேதனை இது மட்டும் தான் நடந்துச்சு, தவிர வேற எதுவுமே அவர்கள் வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. ஆனா தேவன் யாவரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் பூலோகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் ஒரு யோசனை நியமித்தார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். யாரெல்லாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் விரும்புகிறார்களோ அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசமே நமக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒரு நாளும் நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. ஆனால் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலயமா நாம தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாத்திரமல்ல ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் அவருடைய பிள்ளைகளுமாய் மாறி நாம நிற்க முடியும். நம்மளுடைய சுய நீதினால் உண்டாகிற வல்லமை தேடாம கிறிஸ்துவின் மூலமா உண்டாகிற நீதியை தேடி நாம தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவன் நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஜன அவரை ஆராதிக்காம, அவரை புகழாம, அவரை போற்றாம, அவரை மகிமை செலுத்தாம, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம, அவரை தேவன் என்று ஆராதிக்காம, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இருந்த ஜனத்தை தேவன் வெறுத்து இன்றைக்கு பாவிகளாக இருந்த நம்மையும் தேவன் கிறிஸ்துவின் மூலமா நீதிமானாக்கி அவருடைய ஜனங்களாக மாத்திரமல்ல அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்மளை மாற்றிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமா தேவனுக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நாம் எதற்குமே தகுதியற்றவர்கள், எந்த காரியத்திற்குமே தகுதியற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, சிறிய காரியங்களும் நம்மளால் தாங்கி கொள்ள நமக்குள்ள பலன் கிடையாது. ஆனாலும் தகுதியற்றவர்களை தேவனுடைய கிருபை, தேவனுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்தபடியே கிறிஸ்து இயேசுன் மூலயமா நாம தகுதியற்றவர்களாக இருந்த நம்மளை தேவன் தகுதி உள்ளவர்களாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகின்றோம். நாம் அவர் யார் என்று அறியவில்லை, அவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. நாம் நம் மனம் போன போக்கில்லாமல் ஒரு போக்கிரி தினமாக தெரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவோ நமக்கு இறங்கி நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் வந்து நம்மளை ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளாக கொண்டு சேர்த்து நமக்கு ரட்சிப்பு என்கின்ற மிகப்பெரிய ஒரு சொத்து கொடுத்து அபிஷேகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளை தேவனுக்கு பிள்ளைகளாய் என்று கிறிஸ்து மாற்றியிருக்கிறார். நாம் ஏதாவது செய்து தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று நினைத்தால் நாம ஒரு நாளும் தேவனிடத்தில் சேர முடியாது.
தேவன் செய்து வைத்திருக்கிற காரியத்தை நம்ம பின்பற்றி போனோமானால் நாம் எளிதாக தேவனை சேர முடியும். நாம் நம்ம சுயநீதியை நிலைநிறுத்தி நமக்கு பார்வைக்கு நலமானது, நம்மளுடைய இருதயத்தை நலமானது செய்து கொண்டு நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று நினைத்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலையும் ஒரு கெட்டதை தான் கொண்டு வரும். ஆனால் கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற காரியம், தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியம், அதாவது அவரை விசுவாசிக்கக்கூடிய காரியம், கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய காரியம், நம்ம சரியாந்த இடத்துல அவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் தேவனோட பிள்ளைகளாய் மாறுகிறோம். நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, நாம் அநேக ஜாதிகள்லேருந்து வந்திருக்கிறபடியால் நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஜனங்களாய் மாறுகிறோம். நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று நம்மளுடைய அடையாளமாக இருக்கிறது. 1 யோவான் 4:4 தேவனால் பிறப்புதலும் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்படி கிடைக்கும் என்றால் நாம் கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்து மேல் சரியான விதத்தில் அவர் நமக்காக செய்த காரியம், நம்மளுடைய சுயநீதினால் நாம் ஒன்று பெற முடியாது. கிறிஸ்து நமக்காக செய்த இந்த சிலுவையின் மரணத்தினால் நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். நீதிமானாய் மாறுவதற்கு நம்மளுடைய சுபாவங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுடைய செய்கைகள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏதாவது செய்து நீதிமானாய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசமே நாமளை நீதிமானாய் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசு ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்டை தேடி வரல, தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து கவலைப்பட்டு வந்தார். வழி தப்பி திரிகிற ஒரு ஆட்டை தேடியே இயேசு கிறிஸ்து வந்தார். 1 தீமோத்தேயு 1:17 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு வந்தார். தன்னுடைய பார்வையில் நீதிமானாய் தெரிகிற ஒரு மனுஷனையும், தன்னுடைய பார்வையில் நான் சரியான விதத்தில் இருக்கிறேன், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நான் சரியான விதத்தில் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீதி தேவையில்லை, நான் பாவி இல்லை என்று இருதயத்தில் கொண்டிருக்கிற மனுஷரை தேடி இயேசு கிறிஸ்து வரல. ஆனால் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர் என்றைக்கு அந்த விஷயத்தை விசுவாசிக்கிறாரோ, இப்படியாக சிந்தை கொண்டிருக்கிறவர்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயம் நியாயப்பிரமாணத்தை நோக்கி இருக்கிறது. நாம் ஏதாவது செய்து கிரியைகள் மூலமா தேவனிடத்தில் நாம் சேர்ந்து தேவனிடத்தில் நம்ம மகிழ்விக்க முடியும் என்று. தேவனிடத்தில் சேருவதற்கும் தேவனை மகிழ்விப்பதற்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதுதான். கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்கவே பூலோகத்திற்கு வந்தார். நாம் பாவிகளாக இருந்தோமானால் நமக்காக கிறிஸ்து இயேசு என்கின்ற ஒருவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்திருக்கிறதுனால அந்த மரணத்தின் மூலமா நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஜீவன் அடைந்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நாம் நிற்போம். அவர் மேல் வைக்கிற விசுவாசமே நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியமும் வல்லமுள்ள காரியமும் பிரசன்னமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஏதாவது செய்து கிரியை செய்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்க முடியும் என்றால் நம்மளால் முடியாது. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நாம செய்ய முடியாததை அவர் செய்து முடித்திருக்கிறார். நாமும் செய்யக்கூடாததை அவர் செய்து கூடியிருக்கிறார். நாம் செய்யக்கூடாததை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்மை ஒரு விசுவாசத்தின் மூலமாக, விசுவாசத்தின் பிள்ளையாய் தேவன் தம்மிடத்தில் சேர அழைத்திருக்கிறார். கிருபையின் மூலமாக நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு அழைப்பு இலவசம். யூதராயிருந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இரவும் பகலுமாய் அவர் அவர்களுக்காக உழைத்தார். ஆனால் அவருடைய உழைப்புக்காக அந்த ஜனங்கள் மதிப்பும் கொடுக்கவில்லை. அந்த மதிப்பு அவர்கள் தேவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ளவில்லை. புறஜாதியாக இருந்த நம்மை தேவன் கிருபையினால் தெரிந்து கொண்டார். அவர் ஒரு இலவசமாய் நமக்கு கிறிஸ்துவை அனுப்பி இலவசமாய் நம்மளை அவருடைய வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். கண்கள் சொருகி போய் குருடராயிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு வெளிச்சத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 4:14-15 கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலேன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று.
மரண இருளின் திசையில் நடக்கிற நமக்கு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் வந்தார். மரண இருளின் திசை என்று தெரியாமலே நம்ம அதுக்கு நேரம் நம்மளுடைய பயணம் இருந்துச்சு. இது பாவம் என்று தெரியாமலே நாம பாவம் செய்தோம். இது அக்கிரமம் என்று தெரியாமலே நாம அக்கிரமம் செய்தோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரியாமலே நாம செய்தோம். நம்ம ஒரு கேட்பாடற்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க, நம்மளை ஒரு நல் வழியில் நடத்த, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் நாமும் ஒரு சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். அதனால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு மரணம். அந்த மரண இருளின் திசைகளுக்கு நேராக நாம சென்று கொண்டிருந்தோம். ஒருவரும் நமக்கு வழிகாட்ட இல்லை, ஒருவரும் நமக்கு வெளிச்சம் கொடுக்க இல்லை. நாம பாவிகளாய் இருந்ததுனால நமக்கு பரலோகங்கிற ஒரு ஆசை இல்லாம இருந்தோம். ஆனா சரியான நேரத்துல தேவன் நம் மீது வைத்த கிருபையினால், நம் மீது வைத்த அன்பினால், நம் மீது வைத்த ஒரு மிகப்பெரிய இரக்கத்தினால் நமக்கு கிறிஸ்துவை தம்முடைய ரட்சிப்பின் வல்லமை காண்பிக்க அனுப்பி நம்மளை ரட்சித்தார். மரித்திருந்த நமக்கு உணர்வு கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவின் மூலமாய். நாம் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதான ஒரு புதிய வல்லமை நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது. இயல்பாகவே பாவம் செய்கின்ற சுபாவம் கொண்ட நம்மளை கிறிஸ்து பாவம் செய்வதிலிருந்தும், அந்த பாவத்தினால் உண்டாகிற நோய்களிலிருந்தும், அந்த நோயினால் உண்டாகிற மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரிசான ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றியிருக்கிறார். அவருக்குள்ளாகவே நாம் அவருக்காகவே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். கட்டப்பட்டிருந்த நம்மளை, நொறுக்கப்பட்டிருந்த நம்மளை, அடிமைத்தனத்திலிருந்த நம்மளை கிறிஸ்து இயேசு விடுதலை உண்டாக்கி அவருடைய நாமத்திற்கென்று அவருடைய மகிமைக்கென்று நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று காற்று செடியாக இருந்து கசப்பான கனிகளை கொடுத்திருந்த நம்மளை தம்முடைய வல்லமின் மூலமாய், தம்முடைய மகிமின் மூலமாய் நம்மளை ஒரு திராட்சை செடியாய் மாற்றி இனிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையான செடியாய் நம்மளை மாற்றிவிட்டார் கிறிஸ்து இயேசு. அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போதும், அவருக்குள்ளாகவே நாம் விசுவாசிக்கும் பொழுதும், அவருக்குள்ளாகவே நாம் இருக்கும் பொழுதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. அவராலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மளுடைய பரிசுத்தம் கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய நீதி கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய ரட்சிப்பு கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய சந்தோஷம் கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய பலன் கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய செல்வம் கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ளாகவே, நம்மளுடைய திறமைகள் தாளாந்துகள் இன்னும் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அனைத்து விதமான காரியங்களும் கிறிஸ்துக்குள்ளாகவே இருக்கிறது. கிறிஸ்துவே அல்லாமல் வேற எங்குமே நமக்கு எந்த காரியங்களும் கிடைக்காது. கிறிஸ்து நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார். அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்தில் தந்ததினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கூடாதிருப்பார். எப்படி? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக மகிமையான செயல்களை அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தன்னை வணங்கா ஜனங்களுக்காக இப்படி தேவன் இரவும் பகலும் உழைத்தார் என்றால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவரை கண்டும் காணாதிருந்தும், அவரை நாம் இதுவரை காணாதிருந்தும் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். தேவனோடு நிலைத்திருப்பது என்பது மிக ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. உலகத்துக்குள்ள எத்தனையோ விதமான அசுத்தங்கள் இருக்குது. அந்த அசுத்தங்களோடு நமக்கு பிணைப்புகள் உண்டாகுது. அந்த பிணைப்புகள்லேருந்து வெளியே வருவது நமக்கு கடினமாக இருக்கிறது. அப்படி நாம் அந்த பிணைப்புகள்லேருந்து வெளியே வரும்பொழுதோட நமக்கு மரணம் என்கின்ற ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம தேவனோடு இணைத்திருக்கும் பொழுது தேவனுடைய பிணைப்பு நமக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கனத்தையும் பொறுமையும் வல்லமையும் சிநேகத்தையும் நற்காரியங்களையும் நற்சாட்சிகளையும் கொடுக்கும். அவரோடு கூட நம்மளுடைய பிணைப்பு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்வை தரும். அதுக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான். நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் தொடக்கூடாது,
தீண்டக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே சில நிபந்தனைகளை போட்டு நாம தேவனை துக்கப்படுத்துக்கிறோம். தேவன் அப்பேற்பட்ட காரியங்கள் நம்மளிடத்தில் விரும்புவது கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாகவே எல்லாம் பரிசுத்தம். தேவ ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் வல்லமையும் கிருபையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசத்தில் வளர்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம நம்முடைய சுய கிரியினால் தேவனை ஒரு நாளும் சந்தோஷப்படுத்த முடியாது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தையும் வேதனையும் கொடுக்குமே தவிர நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்காது. ஆனால் தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துக்குள்ளாகவே நாம வைக்கிற விசுவாசம், கிறிஸ்துக்கு மேலாக வைக்கிற நம்ம விசுவாசம், கிறிஸ்து நமக்கு எல்லாமா இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. விசுவாசத்தினால் நாம் தேடினால் யாவும் நமக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை நாம் தேடும் பொழுது யாவும் நம்மை விற்று அகன்று போவோம். ரோமர் 9:32 எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறதுக்கான கல்லில் இடறினார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் நாம் தேடும் பொழுது இடறதுக்கான கல்லிலாம் இடறுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் தேடும் பொழுது சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் அடைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொக்கிஷத்தையும் மகிமையும் அடைகின்றோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாகவே யாவற்றையும் நமக்காக செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மளை ஒரு மகிமையான இடத்துக்கும் ஒரு மகிமையான காரியத்துக்கும், புறஜாதியாக இருந்த காலத்தில் தேவனை அறியாதவர்களாக நாம் இருந்தோம், அதனால் தேவனை சந்தோஷப்படுத்த நமக்கு தெரியல, தேவனை நாம் மகிழ்ச்சி படுத்த விரும்பவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொண்டோம், தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிகளையும் அறிந்து கொண்டோம், தேவனை மகிழ்ச்சி படுத்துவதற்கான காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். அது எப்படி செய்ய முடியும் என்றால் நாம் கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசமே. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தையும் மிகப்பெரிய ஒரு பலனையும் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் கொடுக்க மகிமையான காரியத்தை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு யாவற்றை செய்து முடிக்க வல்லமுள்ளவர்களாய் மாறுகிறார். கிறிஸ்து மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க கிறிஸ்து ஆசையாய் வாஞ்சையாய் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடியால் தேவனை போல அவர் நமக்கு செய்ய விருப்பமாய் இருக்கிறார். அதைவிட மேலாகவே நம்மளை உண்டாக்கின நம்முடைய தேவன் நமக்கு செய்ய வாஞ்சையாய் ஆசையாய் இருக்கிறார். கிறிஸ்து மேல் விசுவாசம் நாம் வைக்கும் பொழுது, கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு யாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமுள்ளதாக இருக்கிறது. ரோமர் 10:3-4 எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். புறஜாதியாக இருந்த நமக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய ஜனங்களாக எண்ணப்படுகிற இஸ்ரவேல் மேல் இன்னமும் தேவன் நேசமாகவும் சிநேகமாகவும் இருக்கிறார். அவர்கள் தேவனை விசுவாசிக்க விதமாய் விசுவாசிக்காமல் தேவனை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேட விரும்புகிறபடியால் அவர்கள் தேவனிடத்தில் வருகிற நீதியை பெறாமல் பாவிகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. தேவன் மேலாக நம்ம வைக்கிற விசுவாசம், கிறிஸ்து மேலாக வைக்கிற இந்த விசுவாசம் நமக்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்திருக்கிறபடியால் நாம் இலகுவாக ஈஸியாக கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திற்கு சேர சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம் எந்த விதமான முயற்சிகளையும் எந்த விதமான கிரியைகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவாக இருக்கிறது கிறிஸ்து இயேசு மேல் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிமையான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. நாம் ஏதாவது கிரியை செய்து தேவனிடத்தில் சேர்வதை விட நாம் செய்ய வேண்டிய கிரியை என்னவென்றால் கிறிஸ்து இயேசு மேல் வைக்கிற விசுவாசமே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரியையாக இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் எளிதாக செய்து முடிக்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்து இயேசுன்னு வைக்கிற விசுவாசமே. நாம் கிறிஸ்து இயேசுமில் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை முழுதும் செய்து முடித்திருக்கிறபடியால் அவருக்கு கிடைத்த அந்த மதிப்பெண் நமக்கும் சொந்தமாக்குகிறது. அவர் 100க்கு 100 எடுத்து அவர் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது போல நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் 100க்கு 100 எடுத்து நாமும் தேவனுக்கு சமமாக தேவனுடைய குமாரனாக நாமும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்கின்றோம், இருக்க போகின்றோம்.
கிறிஸ்து நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் கிறிஸ்து மூலமா நம்மளை நேசிக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம நம்மளோட சுய கிரியைகளையும் சுய நீதியையும் விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசு நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்து மூலமா நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவ நீதியை அடைந்து தேவ நீதியை அடைவதற்கும் நாம கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசமே போதுமானதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, தேவன் நமக்கு செய்ய வேண்டிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த வேலையில் உம்முடைய கரங்களில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, சுய நீதினால் அல்ல, கிறிஸ்து இயேசு மூலமாய் மாத்திரம் மட்டுமே நீதிமானாய் மாற முடியும். இந்த வார்த்தைக்காய் நன்றி. எங்களால் செய்ய முடியாததை நீர் செய்திருக்கிறீர், எங்களால் செய்யக்கூடாததை நீர் செய்து முடித்திருக்கிறீர். புறஜாதியாராய் இருந்த எங்கள் மேல் நீர் கிருபை வைத்து இன்றைக்கு தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் எங்களை மாற்றியிருக்கிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே. இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருப்பதாக. நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமே மாத்திரம் மட்டுமே நீதிமானாய் மாற முடியும், தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து அதற்கு நாங்கள் அடிபணிந்து சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.